வணக்கம். இன்றைக்கி நாம் இடியாப்பம் மீந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் ஒரு வெரைட்டியாக மாற்றலான்றதை தான் பார்க்க போகிறோம். மேலும் இடியாப்பம் இனிப்பு சேர்த்து சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை செய்து சாப்பிடலாம். ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நான் இப்போ வந்துட்டு பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இடியாப்பம், முட்டை, முருங்கைக்கீரை, கொஞ்சம் காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீதமான இடியாப்பத்தை வந்து பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப அப்படியே ரொம்ப உதிரியாக உதிர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பீசஸாக இருக்கிற மாதிரி பிச்சு போட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். நிறைய பேருக்கு இடியாப்பத்தை வந்துட்டு இனிப்பாக சேர்த்து சாப்பிட பிடிக்காது. தேங்காய் பாலோ சர்க்கரையோ சேர்த்து சாப்பிட பிடிக்காது. டயபெட்டிக் இருக்கிறவங்க அப்போ சாப்பிடவும் மாட்டாங்க. அவங்களுக்கு இடியாப்பத்தை வெரைட்டி வெரைட்டியாக செய்யலாம். இன்றைக்கி அதில் ஒரு வெரைட்டி தான் நாம் செய்கிறது. எண்ணெய் சூடானது, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துருங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயிலேயே வதங்குற அளவுக்கு விட்டுடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். எல்லாத்தையும் ஒரு 30-30 செகண்ட் வதக்கிடுங்க. அதுதான் இதில் ப்ராசஸ். நான் சின்ன வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் பொடிசாக நறுக்கிக்கோங்க. அதே 1/2 கப் அளவுக்கு முட்டை கோஸ் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல் நல்லா வதக்கிடணும். ஒரு 30 செகண்ட் கழித்து 1/2 கப் அளவுக்கு துருவிய கேரட் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி காய்கறிகள் விருப்பமோ அந்த மாதிரி காய்கறிகளை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 30 செகண்ட் நான் வதக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரை ஒரு 1/2 கப் அளவுக்கு அலசிட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வேறு எதுவும் கீரை இருந்தால் அதை கூட சேர்த்து செய்யலாம். காலை உணவில் காய்கறி, கீரை, முட்டை இது எல்லாமே சேர்க்கிறது ரொம்ப ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப நேரம் பசி எடுக்காமலும் இருக்கும். இப்போ பாருங்கள், இது வதங்கினதும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட்டு சேர்க்காதீங்க. எல்லாத்துக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து செய்தால் அந்த சுவை சரியாக இருக்காது. தட்டி சேர்க்கறதுக்கு தட்டி தான் சேர்க்கணும். இதுக்கு அந்தமாரி தட்டி சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஓரளவுக்கு, இப்போ காயெல்லாம் 1/4 பதம் வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் மிளகுத்தூள் கூட சேர்க்கலாம். நான் கொஞ்சமாக புதினா நறுக்கி சேர்த்துட்டேன். இதை எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதில் 1/4 கப்பு தண்ணீர் சேர்க்குறேன். உங்களுக்கு ட்ரையாக சாப்பிட பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் தண்ணீர் சேர்க்காமலே மற்ற ப்ராசஸை வந்து செய்துக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக வேணுன்றவங்க வந்து கண்டிப்பாக தண்ணீர் சேர்த்து செய்யும் போது அது சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். 1/4 கப்பு தண்ணீர் தான். அது கொதிக்க ஆரம்பித்த உடனே நான் 2 முட்டையை உடச்சி அதில் சேர்த்துட்றேன். நீங்கள் முட்டை உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். ஒருத்தருக்கு 2 முட்டைனா இதே அளவில் நீங்கள் 4 முட்டை கூட சேர்க்கலாம். தாராளமாக சேர்க்கலாம். அப்படியே முட்டையை கிளறக்கூடாது. அப்படியே மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை. 4-5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் 5 நிமிஷம் கழித்து எடுக்கிறேன். முட்டை நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் முழுசாக எடுக்கணுன்னா கடைசியாக முழுசாக எடுத்து கூட நீங்கள் மேலே வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி விடணும்னா பெரிய பெரிய பீசஸாக அந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பீசஸாக இருக்கும் போது சாப்பிட சுவையாக இருக்கும். பாருங்கள், அதில் தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இடியாப்பத்தை அதில் சேர்த்துடலாம். இப்போ முந்தின நாள் செய்த இடியாப்பம் மிச்சம் இருக்குது, அந்த மாதிரி நைட்டு செய்த இடியாப்பம் நம்ம காலையில் மிச்சம் இருக்குது, அதை சூடு பண்ணி எனக்கு மறுபடியும் தேங்காய் பாலை எதுவும் சேர்த்து சாப்பிட பிடிக்கலைன்றவங்க இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து, இல்லை 1 லெமன் சேர்த்து, இல்லை 1 புளித்தொக்கு சேர்த்து வெரைட்டியாக செய்து சாப்பிடலாம் இடியாப்பத்தை. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தலை தூவிடுங்க. இந்த மாதிரி சூடாக செய்து சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த ஆரியன எஃபெக்டும் இருக்காது. ஃப்ரெஷ்ஷாகவே செய்த இடியாப்பம் மாதிரி தோணும். அதே மாதிரி கீரை, முட்டை, காய்கறிகள், முருங்கைக்கீரை கூட தாராளமாக முட்டை சேர்த்து செய்யலாம். அப்போ இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது ஒரு முழுமையான காலை உணவு நமக்கு கிடைக்கிது. பயர் வகைகள் இருந்தால் நீங்கள் அதை கூடவே சேர்த்து செய்யலாம். செய்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.